குஜராத் மாநிலத்தில் கணவனை இழந்த 21 வயது இளம்பெண் ஒருத்தர் மறுமணம் செய்ய முயன்றதற்காக உறவினர்களால் கொடூரமாக தாக்கப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. குஜராத் மாநிலத்தின் அம்ரேலி மாவட்டத்தில் 21 வயது இளம்பெண் ஒருத்தர் வசித்து வந்திருக்காங்க. இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமான நிலையில அவங்களுடைய கணவர் நீண்ட நாட்களாக உடல்நல குறைவால பாதிக்கப்பட்டிருந்தாரு. இந்த நிலையில சமீபத்தில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தாரு. இந்த சம்பவம் இளம்பெண் வெகுவாக பாதிச்சிருக்கு. இதனையடுத்து கணவன் இறந்த சில மாதங்கள் கழித்து அந்த பெண் மற்றொரு திருமணத்திற்கு தயாராகி இருக்காங்க. ஆனா இதற்கு முதல் கணவர் வீட்டில இருந்து கடும் எதிர்ப்புகள் தலை தூக்கி இருந்திருக்கு. ஆனா அந்த பெண் இதையெல்லாம் பொருட்படுத்தாம தொடர்ந்து மாப்பிள்ளை தேடி வந்திருக்காங்க. எதிர்பார்த்ததை போல மாப்பிள்ளை கிடைச்சிருக்கு. இந்த நிலையில திருமணத்திற்கு தேவையான வேலைகளில் இளம்பெண் இறங்கியிருக்காங்க. இதனை சற்றும் ஏற்றுக்கொள்ளாத முதல் கணவரோட குடும்பத்தினர் இளம்பெண்ணை வீடு தேடி வந்து மிரட்டி சென்றிருக்காங்க. ஆனா அப்போதும் அப்பெண் இவர்களோட அச்சுறுத்தல்களுக்கு இணங்கவில்லை. ஏற்கனவே ஆத்திரமடைந்த குடும்பத்தினர் நேற்று இந்த பெண் மீது கடும் தாக்குதல்ல ஈடுபட்டாங்க. இது தொடர்பான வீடியோ தற்போது சமூக வலைதளங்கள்ல வேகமாக பரவிட்டு வருது. வீடியோல இளம்பெண்ண 3 பெண்கள் மற்றும் 1 ஆண் சரமரியாக தாக்குறாங்க. வீட்டோட தூண்ல இளம்பெண்ணோட முதல் கணவனின் சகோதரிகள் இறுக்கி பிடித்து கொள்ள 1 ஆண் கம்பை கொண்டு அடிச்சிருக்காரு. வீட்டிற்கு வெளியில நடக்கும் இந்த வன்முறையை கிராம மக்கள் கண்டும் காணாமல் இருந்திருக்காங்க. சிறிது நேரத்திற்கு பின்னாடி இளம்பெண்ணோட தலைமுடியை பிடித்து தரையில அவளது தலையை 1 ஆண் இடுகிறாரு. அவளது ஆடைகள் கிழிக்கப்படுது. தலைமுடிய கத்திரிக்கோளால கொண்டு வெட்டியிருக்காங்க. இந்த தாக்குதலின் போது கிராம மக்கள் முதல் கணவனோட குடும்பத்தினருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இந்த சம்பவத்தின் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல பரவிய நிலையில இது குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரிச்சிருக்காங்க. விசாரணையில 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. மேலும் 2 பேரை தேடிட்டு வராங்க. இது குறித்து காவல்துறை அதிகாரிகள் கூறுகையில இளம்பெண்ணோட முடிய கத்திரிக்கோளால் கொண்டு வெட்டியிருக்காங்க. கொடூரமான முறையில அவள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இந்த தாக்குதலுக்கு என்ன காரணம் அப்படின்றது தற்போது வர தெரியல. தாக்குதல ஈடுபட்டவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவத்திற்கு மகளிர் அமைப்புகள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. மாநிலத்தில் சமீபத்தில் நடைபெற்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியிருக்கு. இந்த நிலையில மாநிலம் முழுவதும் பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதி செய்ய வேண்டியது பாஜக அரசோட கடமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குஜராத்ல மத நம்பிக்கைகள் அதிகம் பின்பற்றுவதால நகரங்கள் தவிர்த்து கிராமங்கள்ல மறுமணம் எதிர்ப்பு, தீண்டாமை, சாதிய பாகுபாடுகள் ஆகியவை கராராக பின்பற்றப்படுவதாக உள்ளூர் மக்கள் சொல்றாங்க. இந்த செய்தி பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.